வெல்கம் டு ஹேங் அவுட் வித் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரசம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் சூடானது 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிருச்சு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். கடுகு போடுறதுனாலும் போடலாம், எனக்கு சோம்பு பிடிக்கும் அதனால் சோம்பு போட்டிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சீரகம் மிளகு அரைச்சி வச்சுருக்கேன், புளி கரைச்சிருக்கு, பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி. இடித்து வச்சுருக்க பூண்டு போட வேண்டியதான். பூண்டோட பச்சை வாசம் போனதும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வர வேக வைக்கணும். பொடி பண்ணி வச்சுருந்த சீரகம் மிளகு தூள், நான் வந்து 2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். புளி கரைச்சதை ஊற்ற வேண்டியதான். பெருங்காயத்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ரசப்பொடி போடுறேன். ரசப்பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு.